வணக்கம் நண்பா, உங்களோட யூடியூப் சேனலுக்கு பாத்தீங்கன்னா ட்விட்டர் இருக்கு இல்லையா, அந்த அப்ளிகேஷன் மூலமா 100% ஃப்ரீயான ப்ரமோஷனை வந்து எப்படி பண்றது அப்படின்ற விஷயத்த வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமா லைவாவே பண்ணி காமிக்க போறேன். தென் இந்த வீடியோ பார்ட் 1 தான் கண்டிப்பான முறையில அஸ் சூன் அஸ் பாசிபிள் நான் உங்களுக்கான பார்ட் 2 வீடியோவும் போட ட்ரை பண்றேன். பட் அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி யூடியூப பொறுத்தளவுக்கு அட்வான்ஸ்டு கீவேர்ட் ரிசர்ச் ஸ்ட்ராட்டஜியை வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்களுமே உங்க சேனலுக்கு வந்து ஈஸியான முறையில சப்ஸ்கிரைபர்ஸையுமே அதிகமான வியூஸையுமே ஷார்ட் டேர்ம்லயே கெயின் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நானுமே பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஒன் ஆஃப் த சேனல் அப்படின்னு சொல்லக்கூடிய மிஸ்டர் டெக்ல வந்து 35,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரைக்குமே ஷார்ட் டேர்ம் பீரியட்ல வந்து இந்த அட்வான்ஸ்டு கீவேர்ட் ரிசர்ச் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி நான் வந்து கெயின் பண்ணேன். ஸோ அதனால வாய்ப்புகளை வந்து மிஸ் பண்ணாம கண்டிப்பான முறையில நீங்களுமே லேர்ன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா வியூஸையுமே சப்ஸ்கிரைபர்ஸையுமே கெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அதை எப்படிப்பா ஈஸியா லேர்ன் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட யூடியூப் ஹேக்ஸ் அப்படின்னு டுட்டோரியல் வீடியோ கோர்ஸ் இருக்கு இல்லையா, அதுல வந்து நானே உங்களுக்காண்டி பாத்தீங்கன்னா தமிழ்லயே சூப்பர்பா அட்வான்ஸ்டு கீவேர்ட் ரிசர்ச் ஸ்ட்ராட்டஜியை வந்து எப்படி கத்துக்கிறது, அதை யூடியூப் வீடியோஸ்க்கு வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா யூடியூப்ல வந்து ஷார்ட் டேர்ம்ல க்ரோ ஆறது அப்படின்ற விஷயத்த வந்து சூப்பர்வா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ஸோ அதனால உங்க வாழ்க்கையில வந்து இந்த மாதிரி வாய்ப்புகள் எப்பயாவதுதான் கிடைக்கும், கண்டிப்பான முறையில கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு இல்லையா, அது என்னோட பர்சனல் வாட்ஸ்அப் நம்பர் தான். நீங்களுமே தாராளமா கான்டாக்ட் பண்ணிட்டு நம்மளோட யூடியூப் ஹேக்ஸ் அப்படின்ற வீடியோ கோர்ஸ் பை பண்ணி அட்வான்ஸ்டு கீவேர்ட் ரிசர்ச் ஸ்ட்ராட்டஜியை லேர்ன் பண்ணிக்கிட்டு யூடியூப்ல நீங்களுமே ஷார்ட் டேர்ம்ல வந்து ஈஸியா க்ரோ ஆக ட்ரை பண்ணுங்க. ஸோ இப்ப வந்து ட்விட்டர் மூலமா அந்த 100% ஃப்ரீ ப்ரமோஷன் அப்படின்ற விஷயத்த வந்து எப்படி பண்றது அப்படின்ற விஷயத்த பாத்துருவோம் வாங்க. ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய முதல் ஸ்டெப்பு வந்து ட்விட்டரை வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பிளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுங்க. அப்படி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது அக்கௌண்ட் நேம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்ல வந்து என்ன கான்செப்டில் வீடியோ போடுறீங்களோ அந்த பேராக தான் கண்டிப்பான முறையில் இருக்கணும், ஓகேவா. அடுத்தபடியாக அந்த மாதிரி கிரியேட் பண்ணதுக்கப்புறமா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு குக்கிங் சேனலாக இருக்கீங்க அப்படின்னா சர்ச் பாக்ஸில் போயிட்டு குக்கிங்னு போட்டிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி குக்கிங்கை பேஸ் பண்ணி ட்விட்டரில் வந்து அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய அக்கவுண்ட் வந்து வியூ ஆகும். சோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா நான் ஒரு எக்ஸாம்பிளா ஃபார் எஜுகேஷனல் வீடியோ பர்பஸ் காண்டி பண்ணி காமிக்கிறேன். சோ கீழே வந்து பாத்தீங்கன்னா 216 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா இவங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய மக்கள் ட்விட்டர்ல வந்து உங்களோட ஆடியன்ஸா இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்குது. எதுக்காகனா உங்களோட நீச்சும் பார்த்தீங்கன்னா குக்கிங் தான், இவங்களோட நீச்சும் பார்த்தீங்கன்னா குக்கிங் தான். ஸோ இவங்களை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் உங்களோட ஆடியன்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து 95% இருக்குது. நான் ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிற மாதிரி மோஸ்ட் ஆஃப் த அக்கௌண்ட் அபோட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா குக்கிங்கை பேஸ் பண்ணியே போட்டிருக்காங்களா. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ப்ரமோஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆடியன்ஸை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணுறது ரொம்பவே அவசியம். ஸோ நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள கிளிக் பண்ணி பார்த்தோம்னா குக் அண்ட் ஈட் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இவங்களுமே குக்கிங் சேனல் பேஸ் பண்ணி தான் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே உங்களுடைய ஆடியன்ஸ் தான். ஸோ அதனால இவங்களை வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணாம இவங்க யாரை ஃபாலோ பண்றாங்க, 216 ஃபாலோவர்ஸ் வரைக்கும் இருந்தாங்க இல்லையா, ஸோ அந்த அக்கௌண்ட்டை இப்போ நீங்க கொஞ்சம் டார்கெட் பண்ணிட்டு அவங்கள வந்து உங்க வீடியோஸை பார்க்க வைக்கணும். அதுக்கப்புறமா இந்த ஆடியன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றதுனால உங்களையுமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுற மாதிரி மோஸ்ட் ஆஃப் த ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா குக்கிங்கை பேஸ் பண்ணி தான் இருக்காங்க. ஸோ அதனால உங்களுடைய கான்செப்ட் நீச்சில் வந்து இந்த மாதிரி செலக்டபிளான கரெக்டான ஆடியன்ஸாக செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ரமோட் பண்ணுங்கள். ப்ரமோட் பண்ணுறது எப்படி அப்படின்றதையுமே காட்டுறேன். தமிழ் குக்கிங் ஆர்ட் அப்படின்றத வந்து இப்போ நம்ம டார்கெட் பண்ணி இவங்களை பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை பார்க்க வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் இவங்க நம்ம ட்விட்டர் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா இவங்களுடைய ஃபாலோவர்ஸ் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணுறதுக்குமே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோட்டோவை வந்து ட்வீட் போடுறதுக்காண்டி எடுத்திருக்கேன். பட் நீங்கள் வந்து உங்கள் தம்ப்லைன் இருக்கு இல்லையா, அதுவே வந்து ட்வீட் போடுறதுக்காண்டி எடுங்க. மேலே அபோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா
குக்கிங் ரெசிப்டிஸ் அப்படின்னு போடுறேன். அதுக்கப்புறமா எந்த மாதிரியான ஆடியன்ஸை வந்து நான் டார்கெட் பண்ண விரும்புகிறேனோ அவங்கள வந்து அட் போட்டு அந்த ட்விட்டர் அக்கௌண்ட்டை வந்து மென்ஷன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களையுமே இந்த ட்விட்டில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஸோ இப்படி மென்ஷன் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி அட் போட்டு அவங்களையுமே மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்வீட் போட்டிங்கன்னா என்ன ஒரு அட்வான்டேஜ்னா ட்விட்டரை பொறுத்த அளவுக்கு அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போகும். நார்மலாக நீங்கள் ட்விட்டர் அக்கௌண்ட்டில் வந்து ட்வீட் போட்டால் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போகாது. ஆனால் ட்விட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற செக்ஷனில் வந்து ஃபில்டரில் போனீங்கன்னா புஷ் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றதுல வந்து ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மென்ஷன்ஸ் அண்டு ரிப்ளைஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இவங்களுக்குமே வந்து கண்டிப்பான முறையில் நோட்டிஃபிகேஷன் போகும். ஸோ இவங்களை நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் குக்கிங் சேனலை பேஸ் பண்ணி இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு வீடியோஸ் போட்டிங்கன்னா கரெக்டான ஆடியன்ஸ் வந்து உங்களுக்கு அவங்க தான். அதனால் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ட்வீட் போட்டிங்கனால் ஆட்டோமேட்டிக்காக ட்விட்டரில் வந்து அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போகும். அப்போ நீங்கள் வந்து உங்களோட வீடியோஸை அவங்களையுமே பார்க்க வைக்கலாம். ரெண்டாவது வந்து அதுக்கப்புறமா நீங்கள் வீடியோஸை பார்க்க வச்சுட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து ட்வீட் போடுறாங்க இல்லையா அதை வந்து நீங்களுமே ரீட்வீட் பண்ண ஆரம்பிங்க. கீழே வந்து ஏரோ மார்க் மேலே கீழே போட்டிருக்கல ரெண்டாவது ஆப்ஷன் வந்து அதுக்கு பேர் வந்து ரீட்வீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரீட்வீட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க போகிற வீடியோஸ்க்கும் நீங்கள் ரீட்வீட் பண்ணுறீங்க அப்படின்ற காரணத்தினால உங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. பட் நீங்கள் இதில் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி கான்செப்டை பேஸ் பண்ண யூடியூப் சேனல் அப்படின்றத கரெக்டாக பார்த்து இப்போ நான் செலக்ட் பண்ண மாதிரி அந்த ஆடியன்ஸை கரெக்டாக பார்த்து வெளியெடுக்கணும். நீங்கள் ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்து ஆட் கேம்பெயின் ரன் பண்ணால் கூட இந்த மாதிரியான ஆடியன்ஸ்க்கு தான் உங்களோட கேம்பெயின் வந்து காட்டுவாங்க ட்விட்டரே வந்து. பட் அப்படி இல்லாமல் இந்த டெக்னிக் மூலமா நீங்க வந்து உங்க சேனலை பாத்தீங்கன்னா ஃப்ரீயாவே ப்ரமோட் பண்ணிக்கலாம் ட்விட்டர்ல வந்து. நீங்க வந்து இந்த மாதிரி மத்தவங்களை மென்ஷன் பண்றீங்க அப்படின்னா நீங்க மென்ஷன் பண்ணக்கூடிய அக்கௌண்ட் பர்சன் வந்து உங்களோட வீடியோஸ் ஒரு 2 மென்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா பாக்குறாங்களான்னு பாருங்க. அப்படி பாக்கலன்னா மத்த ஆடியன்ஸ்க்கு ரீசிஃப்ட் ஆகுங்க. எதுக்காண்டி வந்து 2 ட்விட்டர் போஸ்ட்டுக்கு மட்டுமே அவங்கள வந்து மென்ஷன் பண்ணி பார்க்க சொல்கிறேன் அப்படின்னா அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஆகும். ஸோ அதனால் 2 தடவை மென்ஷன் பண்ணி பாருங்கள் ட்வீட் போடும்போது. சப்போஸ் உங்களை அவங்க கவனிக்கலை, உங்களை ஃபாலோ பண்ணல ட்விட்டரில் அப்படின்னா இதே டெக்னிக்கை பயன்படுத்தி மற்ற ஆடியன்ஸையுமே கவர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்படி கவர் பண்ணும்போது அவங்களுடைய ஃபாலோவர்ஸுமே உங்களோட ட்விட்டரில் வந்து ஃபாலோவர்ஸாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் யூடியூப் வீடியோஸ் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆடியன்ஸ் வந்து அதிகரிப்பாங்க. இந்த டெக்னிக் வந்து கண்டிப்பான முறையில் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய மக்களுக்கு வந்து கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும். பட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. எல்லாருக்குமே தேங்க்யூ நண்பா, பாய்.